ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் சிஎஸ்எஸில் ஃபிக்ஸ்டு பொசிஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு பொசிஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வெப்பேஜ். உங்கள் வெப்பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக்காக ஒரு டிசைன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டியூ பாக்ஸ் ஒன்று இருக்குது. அந்த டியூ பாக்ஸில் வேறு ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் நேம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு இருக்குது, அது எந்த மூவ்மெண்ட்டுமே இருக்காமல் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பேஜ் நீங்கள் மூவ் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த பொசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டைலிங் எப்படி நம்ம சிஎஸ்எஸ்ல பண்றது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ பார்க்க போறோம், கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு புது டெக்ஸ்ட் எடிட்டர் ஓபன் பண்ணிக்கிறேன், நோட் பேட் பிளஸ் பிளஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ஃபைல் நேம் நான் என்ன பண்றேன், டெஸ்க்டாப்ல fixed fixed.html அப்படிங்கறத சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கூடவே பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஸ்டைல் ஷீட் ஒன்று ஓபன் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் ஷீட் பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறேன் அப்படின்னா style style.css அப்படின்ற நேம்ல நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணலாம், உங்க fixed.html ஃபைல்ல போயிட்டு பேசிக் HTML கோர்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் டைப் பண்ணிக்கலாம். HTML ஓபன் பண்ணுங்க, அதே மாதிரி HTML க்ளோஸ் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஹெட் டாக் யூஸ் பண்ணுங்க. HEAD ஹெட் ஹெட் டாக் க்ளோஸ் பண்ணுங்க. டைட்டில் டாக் TITLE டைட்டில் டைட்டில் டாக் க்ளோஸ் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா TUTOR ட்யூட்டர் JOS ஜோஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து நீங்கள் எப்பவும் போல நீங்கள் HTML யூஸ் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரி என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டைல் ஷீட் ஒன்று ரெடி பண்ணுறேன், BODY பாடி. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் நான் கொடுக்குறேன், ஹேஷ். ஓகேங்களா? இந்த கலர் நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டைல் ஷீட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் ஹெட் டாகில் இன்க்ளூட் பண்ணுங்கள். LINK லிங்க் REL ஈக்குவல் டு STYLE ஸ்டைல் SHEET ஷீட் TYPE டைப் ஈக்குவல் டு TEXT டெக்ஸ்ட் ஸ்லாஷ் CSS HREF ஹாரிஃப் ஈக்குவல் டு STYLE ஸ்டைல் .css. உங்கள் ஃபைல் நேம் என்னவோ அது கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் ப்ரௌசரில் லான்ச் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஃபயர்ஃபாக்ஸில் லான்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ பேக்ரவுண்ட் ஓகே, இப்போ நான் வந்து பாடிக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் சைஸ் ஒன்று செட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பாடி டேக் நீங்கள் செட் பண்ணுங்க முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாடிக்கு ஒரு ஹைட் விட்த் செட் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுறேன், ஹைட் ஆட்டோன்னு கொடுத்துக்கிறேன். வித் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 800 pixels கொடுக்க போறேன். கலர் கலர் மீன்ஸ் என்னன்னா உங்களோட டெக்ஸ்ட் கலர், டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட். அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஹைட் கொடுத்தாச்சு, வித் கொடுத்தாச்சு, கலர் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் ஒன்று நான் என்ன பண்ண போறேன், இங்கே டைப் பண்ண போறேன். சரிங்களா? இதில் நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் H1 டேக் யூஸ் பண்றேன். H1 டேக்ல TUTOR ட்யூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படிங்கிறத டைப் பண்ணியிருக்கேன். இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ஹெட்டிங் வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹைட் வித் கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த ஹைட் வித் வரல. ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் HTML டேக்கை நீங்கள் மாற்ற வேண்டிட்டீங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணலாம், HTML அப்படின்ற டேக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா H111 கொடுக்குறேன். பிளாக் கலர் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும் ஒரு கலரு. ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் உங்களுக்கு செட் ஆகிடும். பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆட்டோ கொடுத்தனால நீங்கள் கண்டென்ட் எவ்வளோ சேர்த்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹைட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஆட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா கண்டென்ட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஹைட் வரும். இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து சென்டர் பொசிஷனில் வரணும். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸில் எடுத்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், மார்ஜின் 0 ஆட்டோ அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மார்ஜின் 0 ஆட்டோ, ஆட்டோ. ஜீரோ மீன்ஸ் டாப் அண்ட் பாட்டம். ஆட்டோங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு ஈக்குவல் ஸ்பேசிங் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா மேலே டாப் வந்து 0 ஆகிடும் உங்களுக்கு வந்து. அதுவும் இல்லாமல் பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பொசிஷனில் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து உங்களுக்கு ஆட்டோ பொசிஷனில் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த H1 டெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், அலைன் வந்து சென்டரில் போட போகிறேன். ALIGN அலைன்
சென்டர் ஓகேங்களா. அலைன் ஈக்குவல் டு சென்டர் கொடுத்துக்கோங்க. கோலன் போட்டிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இரதாக இருக்கும் உங்களுக்கு. டபுள் கொட்டேஷனில் சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் பொசிஷனில் வந்திருக்கு சரிங்களா. இப்போ டிஃபால்ட்டாக ஒரு பேராகிராஃப் நான் டைப் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணுறேன், வின் வேர்டில் ஒரு ரேண்டம் பேராகிராஃப் நான் டைப் பண்ணுறேன். RAND ரேண்ட் இந்த பேராகிராஃபை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். என்னோடய எடிட்டிங்கில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் பேராகிராஃப் டேக் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக பேராகிராஃப் டேக்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேராகிராஃப்ஸ் வருமோ அந்த பேராகிராஃப்ஸ் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். இதில் சேவ் பண்ணியாச்சு. அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேராகிராஃப்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா. இப்போ பேராகிராஃப் டேக் நீங்கள் என்ன பண்ணலாம், பேடிங் ப்ராப்பர்ட்டி மாற்றலாமா, டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் மாற்றிக்கலாம் சரிங்களா. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டைலில் போயிட்டு பேராகிராஃப் டேக் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிங் கொடுக்குறேன் நான். பேடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 pixel நான் பேடிங் கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் பாருங்கள், பேராகிராஃப்ஸ் எனக்கு கரெக்டாக எனக்கு அலைன் ஆகிருக்கும் சரிங்களா. டாப் பாட்டம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா 25 pixel உங்களுக்கு ஈவனாக மூவ் ஆயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பேராகிராஃப்ஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதே வந்து எனக்கு கண்டினியூஸாக வேணும், எனக்கு பேராகிராஃப் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பேராகிராஃப் பி டேக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னாகும், உங்களுக்கு ரெகுலராக வந்துடும் சரிங்களா. இப்போ ஒன்றும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லா பேராகிராஃப் டேக்ஸையும் நான் என்ன பண்ண போகிறேன், ரிமூவ் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு வந்து இதில் ஒரு சிம்பிள் கான்செப்ட் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இல்லை ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் வித் நத்திங் கொடுத்துருங்க, எதுவும் கொடுக்காதீங்க, எம்டி கொடுத்துருங்க. ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி ஓப்பனிங் டேக் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் ரீப்ளேஸ் ஆல் குட்னா ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ நான் ஒரே ஒரு டேக் மட்டும் நான் போட போகிறேன், ஸ்லாஷ் பி. சேம் அதே போல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலேயும் இங்கே நான் போட்டிருக்கேன் ஸ்லாஷ் பி. இந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சிங்கிள் பேராகிராஃப் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் பேராகிராஃபாக உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா. இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பேராகிராஃபாக அவுட்புட் வந்திருக்கும் ஓகே. இது வந்து நம்ம எப்பவும் போல் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சின்ன வெப் பேஜ் இது. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன் வரணும் ஓகேங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஏற்கனவே போட்டிருக்க ஒரு சின்ன ஒரு ஸ்டைல் காட்டுறேன் இதில் பாருங்க. ஹிஸ்ட்ரியில் போயிட்டு ஃபிக்ஸ்டு பாக்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பேஜ் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இந்த ஃபிக்ஸ்டு பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒரு பிக்சர் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. சேம் இதே போல் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹைட் வித் நீங்கள் என்ன பண்ணலாம் செட் பண்ணிக்கலாம், அதுக்கு பிக்சரும் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டியூ பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள் உங்கள் பாடிக்குள்ளே. நான் என்ன பண்ணுறேன், டிஐவி டியூ, அதுக்கு ஐடி வந்து நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, நான் ஃபிக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸ்லாஷ் டிஐவி டியூ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஸ்டைல் ஷீட்டுக்கு போயிடுங்க. ஹேஷ் எஃப்ஐஎக்ஸ் ஃபிக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா HEIGHT ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு 450 pixel கொடுக்குறேன். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வித்து வந்து ஒரு 350 கொடுக்க போகிறேன், வித் 350 pixel. நீங்கள் என்ன பண்ணலாம், இது 400 கூட வச்சுக்கலாம் நீங்கள், நான் 400 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்ட் ஹேஷ் FFFன்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும். சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட அவுட்புட் கிடச்சிரும். இல்லை பார்த்தீங்கன்னா ரன்னில் போயிட்டு ஃபயர் ஃபாக்ஸை லான்ச் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டியூ பாக்ஸ் வந்து எனக்கு கீழே வந்திருக்கும் சரிங்களா. நான் பாடிக்குள்ளே அந்த ஃபிக்ஸ் பொசிஷன் அப்புறம் கிடச்சி அந்த டியூ பாக்ஸ் எனக்கு கீழே வந்திருக்கு சரிங்களா. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஃபிக்ஸ்டு பொசிஷனாக சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், அந்த ஃப்ளோட்டிங் லெஃப்ட்டை நான் மாற்ற போகிறேன் ஓகேவா. ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு லெஃப்ட்டாக மாற்றுங்க சரிங்களா. லெஃப்ட்டு மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், டிஃபால்ட் பொசிஷன் உங்களுக்கு லெஃப்ட்டில் இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி வந்தால் கொஞ்சம் வெளியே வந்துருச்சு, பாடி விட்டு உங்களுக்கு வெளியே வந்துடும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா BOTTOM பாட்டம் 0 pixel அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் சரிங்களா. பாட்டம் 0 pixel ஓகேங்களா. FI ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா 0 இருக்கும் ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படியே கீழே வந்திருக்கும் சரிங்களா. POSITIOY பொசிஷன் FIXED ஃபிக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க ஓகேங்களா.
F5 press பண்ணீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்ட் ஆயிடும், ஃபிக்ஸ்னா அட்டாச் ஆயிடும் பார்த்தீங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பொசிஷன் அட்டாச் ஆயிடுச்சு. ஆனால் இது நீங்கள் மேலே வச்சுன்னா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் எல்லாம் மறையுது ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து லெஃப்ட் சைட் ஜீரோ பண்ணலாம் அல்லது ரைட் சைடு கூட நீங்கள் ஜீரோ பண்ணிக்கலாம். ஜீரோ பண்ணீங்க அப்படின்னா இந்த இந்த கார்னர் வந்துடும், ரைட் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா, ரைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்னர் உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா RIGHT ரைட் ஜீரோ பிக்சல் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் சரிங்களா. சேவ் பண்ணியாச்சு, ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜீரோ பிக்சல் வந்துருச்சு சரிங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டியூ பாக்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ளே என்ன டைப் பண்ணுமோ டைப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸ் மறையுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் வித்து கூட நீங்கள் இன்னும் நீங்கள் குறைச்சிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து நான் ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா H2 வந்து /H2 www.tutotutorjostuos.com. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக டியூட்டரியல்ஸ் எல்லாமே கற்றுக்க முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வீடியோஸ் நிறைய இருக்குது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதை இங்கே நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு கலர் நான் ஒயிட் கொடுத்தாலும் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியல சரிங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட்டு கலர் நீங்கள் வந்து ஒயிட் பதில் நீங்கள் வேறு ஏதாவது கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இங்கே என்ன பண்ணுறேன், COLOR கலர் வந்து VIOLET வைலட் அல்லது ரெட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க சரிங்களா. வந்துருச்சுங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு பிக்சர்ஸ் பேக்ரவுண்ட் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம் சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிக்சர் ஏதோ ஒன்று கொடுக்க போகிறேன். இப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸில் ஜேபெக் இமேஜ் அது, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 1 அப்படின்ற நேமில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்டு வந்து 1 மாற்ற போகிறேன் சரிங்களா. பேக்ரவுண்ட் -இமேஜ் :: URL:1.jpeg ஓகேங்களா. ஜேபிஜின்னு கொடுத்தா போதும். இப்போ சேவ் பண்ணிவிடுங்க. உள்ளே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜ் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஃபேஸ்புக் லைக் பட்டன், யூடியூப் லைக் பட்டன்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் உங்கள் வெப்பேஜ் டிசைன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், சைடில் அந்த பட்டன்ஸ் ஃபுல்லாக எனக்கு ஃபிக்ஸ்டாக வரணும் இந்த பேஜில் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க முடியும் ஓகேங்களா. தேங்க்யூ.